வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, வெற்றிகரமாக 37வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கிறோம். பல சகோதரர்கள் கேள்வி பதிலை இமெயில் அனுப்பிட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் முடிந்த அளவுக்கு நான் ஸ்கெடியூல் போட்ட மாதிரி பதிலை அளித்து விட ரொம்ப ஆவலாக இருக்கிற இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ ஷோர்ட் வீடியோ போட்டால் தான் பார்க்குறாங்க. அதுக்கு மேலே போட்டால் பயனும் இல்லை, வேஸ்ட்டாக வந்து பேசி பயனும் இல்லை. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு மௌனத்தில் இருக்கிறதுக்காக வீடியோவின் சைஸ் இப்போ கொஞ்சம் குறைக்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே வந்து நிறைய கேள்விகளை நம்ம பார்க்க முடியறதில்லை, நிறைய பதில் அளிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால பழைய வீடியோக்களை செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் ஒரு லைக் போடுறதோ ஒரு கமெண்ட் போடுறதோ சும்மா ஒரு ஹாய் அதை ஒன்று போட்டு விடுங்க சரிங்களா. அப்போ தான் வந்து அது நிறைய பேருக்கு வந்து யூடியூப் மூலமாக ரெக்கமெண்ட் ஆகி உங்களால் ஒரு இரு சகோதரர்கள் பல நடந்தால் அது எவ்வளோ பெரிய புண்ணியம் ஆச்சுங்களா, பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது. அதனால் வாழ்க வளமுடன். இப்போ வந்து சகோதரர்களின் கேள்வி பதில்களை போயிடலாம். ஆனால் சிவன் யார், சிவம் யார், விஷ்ணு யார், ருத்ரன் யார், பிரம்மா யார், இவர்களில் எல்லாம் வல்ல இறைவன் யார், அவர்களுக்கு உருவம் உள்ளதா அல்லது உருவம் இல்லாமல் உள்ளதா என்று சொல்லுங்கள். அந்த உண்மை கடவுளை எவ்வாறு நினைப்பது, எந்த வடிவில் நினைப்பது? நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ அங்கே கடவுள் இல்லை. கடவுள் என்பதே கடந்து உள்ளே போகிறதா, நீங்கள் மனசு உங்கள் மனசோட மறுமுனையில் இருக்கிறது தான் அந்த இறைவனே. நீங்கள் உங்கள் மனசு மனசில் எழுகின்ற மாயன் நாடன் அப்படின்ட்டு எந்திரிச்சு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் அதில் பிடிச்சி பிடிச்சி போயிட்டே இருப்பீங்க. அப்போ இறைவன் எங்கே இருக்கான், நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்களோ அங்கே இல்லை, அடியில் அடியில் எதுவுமே துவங்காத அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். சிவன், ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா இவங்க எல்லாமே நாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்களில் போயிட்டு பேசிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம அது வழியில் போகிறதில்லை. எல்லா இறைவனும் நம்ம உடலிலே இருக்கிறார், புரிஞ்சுங்களா. வெளியில் இருக்கிற விஷயங்கள் நோக்கி ஓடுதல், சித்தர்களின் வழியும் இதுதான். எல்லா இறைவனும் நமக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போது சிவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, சிவனே சிவன், சிவனே சிவலிங்கம். நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னா நீங்கள் சிவன் இருந்தால் தான் நீங்கள் சிவனாக இருக்கீங்க. சிவமில் சிவம் இல்லைன்னா நீங்கள் சவம் பொணம் தான். அப்போது சிவம்ங்கிறது நம்முடைய உயிர், புரிஞ்சுங்களா. அப்போ அந்த உயிர் மூலாதார சக்கரத்தில் இருக்கும்போது மூலப்பழம்பொருளே முத்தமிழ் ரத்தினமே சாலக்கவசம் நீ காக்க விநாயகர், சரிங்களா. வேகம் தனித்தல் தவம் பண்ணும்போது மூலாதார தவம் பண்ணும்போது அங்கே இருக்கிறது விநாயகர். சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு வரும்போது எனக்கு இதில் வந்து பலரும் குழப்பிக்கிறாங்க ஆச்சுங்களா. சுவாதிஷ்டான சக்கரத்தை வந்து சிலர் வந்து விஷ்ணுன்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மான்னு சொல்கிறாங்க. நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாதிஷ்டான சக்கரத்தை பெரும்பாலும் வந்து பல வீடியோக்களில் வந்து விஷ்ணுவின் மையம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். நீங்கள் வந்து இதில் குழம்பி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் இன்னொரு விதமாக ரிசர்ச் பண்ணால் சரஸ்வாதி, சரஸ்வதி அப்படிங்கிறோம் இல்லைங்களா, ஸ்வதி. அப்போ ஸ்வதிஷ்டானம் அப்படிங்கிறது என்ன, பிரம்மாவோட சக்கரமாக இருக்குமோ அப்படியும் வரும் ஆச்சுங்களா. அதனால் இந்த சக்கரத்தில் இந்த கடவுள், அந்த சக்கரத்தில் அந்த கடவுளுங்கிறது குழப்பம் வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு கணிப்பாக சுவாதிஷ்டான சக்கரத்தில் பிரம்மாவோ விஷ்ணுவோ இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு கடவுள் இருக்கிறாங்க. அதே மாதிரி மணிப்பூர சக்கரத்தில் பிரம்மாவோ விஷ்ணுவோ இருக்கலாம், ஆனால் நாம் ஒரு சாதாரணமாக புரிஞ்சு கொள்வதற்காக மணிப்பூர சக்கரத்தில் பிரம்மா இருக்காரு, சுவாதிஷ்டான சக்கரத்தில் விஷ்ணு இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனால் இறைவன் நம்மை பொறுத்தவரை இறைவன் அப்படிங்கிறது நம்முடைய சக்கரங்களிலேயே இருக்கிறார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அநாகத சக்கரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரன், ருத்ரன் அப்படிங்கிறது பெயர் கொடுப்பாங்க. அதே மாதிரியே கழுத்துக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா மகேஸ்வரன் விசுக்தி சக்கரத்துக்கு வரும்போது, ஆக்னாக்கு வரையில் சதாசிவன் வந்துடும். அப்புறம் துரியமெல்லாம் போகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அர்த்தநாரீஸ்வரர் சக்தி வந்துடும், வாழை சக்தி எல்லாமே வந்துடும். அப்போது எல்லா இறைவனுமே நம்ம உடலிலேயே இருக்கிறதுனால அப்போது எல்லா இறைவனாகவும் எது இருக்குது, நம்முடைய உயிர், புரிஞ்சுங்களா. அந்த உயிர், உயிர் தான் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வரும், அப்போ தான் உணர்வு கிடைக்கும். உயிர் தான் மணிப்புற சக்கரத்துக்கு வரும், அப்போ தான் உணர்வு கிடைக்கும். அந்த உயிர் சுவாதிஷ்டான சக்கரத்தில் உணர்வு கிடைக்கும் போது அது விஷ்ணுவாகவோ பிரம்மாவாகவோ வணங்கப்படுகிறார்கள். அந்த உயிர் மணிப்புற சக்கரத்துக்கு வரும்போது விஷ்ணுவாகவோ பிரம்மாவாகவோ வணங்கப்படுகிறார்கள். அந்த உயிர் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அநாகத சக்கரத்திற்கு வரும்போது அங்கே ருத்ரனாக நினைத்து வணங்கப்படுகிறார்கள். அந்த உயிர் தான் எல்லாவற்றுக்கும் உயிர் தான், அது எங்கெங்கே போகுதோ அந்தந்த இடத்துல வந்து அந்த பெயரை மாற்றி இறைவனாக வணங்குறாங்க. அப்போது எங்கேயாச்சும் போகணுமா இறைவனை நோக்கி, எதையாச்சும் சிந்தனை பண்ணணுமா, ஒன்றும் இல்லாமல்
நமக்குள்ளாக இறைவன் இருக்கிறான்னு நம்பி, நீங்க உண்மையிலேயே நீங்க இறைவனை வணங்குறீங்க, நம்புறீங்க, கும்பிடுறீங்க, உங்களுக்கு இறைவன் தான் எல்லா பிறவி நோக்கத்தை அடையணும்னா, அந்த இறைவனை ஐம்புலன்கள் வழியாக விரயம் செய்வதோ, இந்த விந்து சக்தி வழியாக பிரம்மச்சரியம் கடந்து விரயம் செய்வதோ கூடாது அப்படிங்கிறத மட்டும் ஆழமா மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள்ல இதுவும் ஒன்று படிக்கிறேங்க. ஆத்த மனையால் அகத்தே இருக்கவே காத்த மனையாலை காமரும் காளையர் காய்ச்சல் பலாவின் கனியுண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்துக்கு இடருற்றவாறு. வாழ்க வளமுடன். அதுன்னு ஆத்த மனையால் அகத்தே இருக்கவே காத்த மனையாலை காமரும் காளையர். பாருங்க, ஆத்த மனையால் அப்படிங்கிறது நம்முடைய வாளை, நமக்குள் இருக்கிற இறைவன், நமக்குள் இருக்கும் பெண், நமக்குள் சித்தர்கள் பெண்ணாக குறிக்கும் சக்கரங்கள், ஆக்கினை துரியம் மனோன்மணியம் எனப்படும் மேலை துவாரங்கள் ஆச்சுங்களா. இப்ப ஆத்த மனையால் அகத்தே இருக்கவே நமக்குள்ளேயே நம்முடைய மனையை காக்கும், மனையை ஆளும் மனையால் நமக்குள்ளே இருக்கவே காத்த மனையாலை காமுறும் காளையர் ஆச்சுங்களா. வெளியில் இருக்கும் வாழ்க்கை துணை மீது காமம் கொண்டுட்டு ஓடிட்டு இருக்கிற காளையர், வெளியில் இருக்கிற வீடு, நம்ம வீட்டை காவல் காத்துட்டு இருக்கிற மனையாலை பார்த்து காமம் கொண்டு ஓடும் ஆண்கள் காய்ச்சப்பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு இடருற்றுவாரு. அது என்ன காய்ச்சப்பலாவின் கனி உண்ண மாட்டாமல்னா, பழாப்பழம் பார்த்துருப்பீங்க, முள்ளு முள்ளா இருக்கும், அதனுடைய சுவையான கனிகள் எங்க இருக்கும், உள்ளுக்குள்ளேதான் இருக்கு. அப்ப நமக்குள்ளேயே இன்பம் இருக்கு, நமக்குள்ளேயே இன்பத்தை உணராமல் ஈச்சம்பழம் பேரிச்சம்பழம் எல்லாம் என்ன ஆகும்னா, அந்த மரம் கனிகள் பழச்சலையாடுதான் இருக்கும், வெளியில் வெளியில் தொங்கிட்டு இருக்கும். வெளியில் இருக்கிற இதுக்கு அது மரம் எப்படி இருக்கும்னா, பனைமரத்தை போல உயரமா இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி என்னென்னவோ பண்ணி அந்த பழத்தை வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்குள்ளேயே பழாப்பழம் போல நமக்குள்ளேயே இன்பம் இருக்கு, ஆத்த மனையால் அகத்திலேயே இருக்கிற நீ வெளியில போய் உன்னுடைய ஆற்றலை விரயம் செய்ய வேண்டாம். ஆண் தேகம் என்பது இறைவன்ங்களா, இறைவனின் அப்படியே வர்ற பிறப்பு, புரிஞ்சுதுங்களா, ஆணின் உடல் அப்படிங்கிறது. ஆகவே அந்த ஆண் உடல் அப்படிங்கிறது இறைவனை சென்று சேருவதற்காகவே தான் இந்த பிறவி. ஆனா எல்லோருனாலும் இது புரிஞ்சுக்க முடியாது. தான் மிருக குணத்தில் பலவீனமாக இருப்பவர்கள் பெண்கள் பின்னாடி இப்படி ஓடுறதுக்கு தான் நினைப்பாங்க. என்ன சொன்னாலும் புரியாது, அவையில விட்டுருங்க. ஏதோ ஒரு சிலருக்கு புரியுது அப்படின்னா எடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். திரும்ப படிக்கிறேன். ஆத்த மனையால் அகத்தே இருக்கவே காத்த மனையாலை காமரும் காளையர் காய்ச்ச பழாவின் கனியுண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்துக்கு இடருற்றவாறு. வாழ்க வளமுடன். மீண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். அப்புறம் கேள்வி பதில்கள் சகோதரர்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா celibacy@gmail.com கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்முடைய மீட்டிங்கில் கலந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளைய தினம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.